நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு என் கடமை என்று பெரியவர் வெகு அழகாகவும் அதே சமயம் மிகுந்த சிந்தனைக்குரியதாகவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என் கடமை எது தெரியுமா? என் கடமை மட்டுமல்ல, உங்கள் கடமையும் கூட எது தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்டுவிட்டு சொல்லுகிறார். ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார், வேத ரட்சணம். அதாவது வேதத்தை காப்பது என்பதுதான் என்னுடைய கடமை. வேதத்தை காப்பாற்றுவது, வேதத்தை போற்றுவது, அதை சொல்லுவது, அதை பரப்புவது, அதை நிலைநிறுத்துவது, வேதத்தை தொட்டு செயல்படுவதற்கு இத்தனை விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் செய்வதற்குத்தான் ஆதிசங்கரர் மடத்தை நிறுவினார். அந்த மடத்தில் மடாதிபதிகளாக எங்களை எல்லாமும் நியமனம் செய்தார். நாங்களும் அந்த கடமைக்காகவே இந்த மடத்திலே இருந்து கொண்டு சன்னியாசியாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் இந்த கருத்தை மட்டும் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருப்பேன். வேதரட்சணம் செய்யுங்கள், வேத பாராயணம் செய்யுங்கள், வேதம் ஓதுங்கள். அதனால் மட்டுமே இந்த உலகத்தில் நல்ல மழை வளமும் அமைதியும் ஏற்படும். நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை வேதம் என்று வேதத்தை தொட்டு இத்தனை கருத்துக்களை பெரியவர் எடுத்து வைக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார், வேதத்தை காப்பதற்காகவும் வேதத்தை ரட்சணம் செய்வதற்காகவும். ரட்சணம் என்று சொன்னால் அதை வேதம் தெரிந்த வேதியர்களை அழைத்து ஒரு சதஸ் நடத்தி அதில் அவர்களை எல்லாம் வேதம் சொல்ல சொல்லி கேட்டு அவர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசுகள் அளிப்பது. இதையெல்லாம் செய்வதற்கு சற்று பணம் வேண்டும். அவர்களையெல்லாம் அழைத்து அமரச் செய்து என்று இந்த செயல்பாட்டிற்கு பின்னாலே மடத்திற்கு செலவினங்கள் உண்டு. அவர் சொல்லுகிறார், வேதத்தின் பொருட்டு அந்த செலவினங்களுக்காக உங்களிடம் நான் யாசகம் கேட்பேன். அதாவது மக்களை பார்த்து சொல்கிறார், உங்களிடம் நான் யாசகம் கேட்பேன், பிச்சையும் எடுப்பேன், என் கடமை அது என்று வேதத்தை அத்தனை உயரத்திலே வைத்து வேதம் எத்தனை முக்கியம் என்று சொல்லுகிறார். இந்த வேளையில் ஒரு பாடல் ஒன்றையும் அவர் சொல்லுகிறார். வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை, அதாவது வேதத்திற்கும் மழைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பதிகங்கள் சொல்லுகின்றன. அந்த பதிகத்தில் ஒரு பதிகம், வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை, நீதி மன்னர் நெறியினர்கோர் மழை, மாதர் கற்புடை மங்கையர்கோர் மழை, மாதம் மூன்று மழை என பெய்யுமே. அதாவது மாதம் மும்மாரி என்று ஒரு சொல்லவடையை நாம் கேட்டிருப்போம். ஒரு அரசனானவன் தன்னுடைய மந்திரியை பார்த்து கேட்பான், மந்திரி மாதம் மும்மாரி பொழிகிறதா என்று. பொழிந்திருந்தால் மந்திரியும் சொல்லுவார், மாதம் மும்மாரி பொழிகிறது மன்னா, நம்முடைய ஆட்சியில் எந்த குறையும் இல்லை என்று அவர் சொல்லுவார். ஒவ்வொரு மாதமும் மும்மாரி, அதாவது மூன்று நல்ல மழை பெய்து விட்டால் அந்த மண்ணில் எந்த குறைபாடும் இருக்காது, விளைச்சல் நன்றாக இருக்கும், வேலைவாய்ப்பு நன்றாக இருக்கும், பசி இருக்காது, உயிரினங்கள் சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் பஞ்சபூதங்களிலே பெரும் பூதம் நீர். நீரின்றி அமையாது இந்த உலகு. நீர்தான் எல்லாவற்றுக்கும் பிரதானம். அப்படிப்பட்ட நீரை வழங்கக்கூடியது மழை. அந்த மழை எதன் பொருட்டு பெய்கிறது என்று தெரியுமா? அந்த மும்மாரிக்கு பின்னாலே மூன்று பேர் இருக்கிறார்கள், வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை. அதாவது வேதியர்கள் தவறாமல் வேதம் ஓதினால் அவர்கள் பொருட்டு ஒரு மழை பெய்தே தீர வேண்டும். அடுத்தது நீதி மன்னர் நெறியினர்கோர் மழை. ஒரு நாட்டை ஆளுகின்ற ராஜா இருக்கிறானே, அவன் நீதி தவறாமல் அரசாட்சி செய்வானாகில் அவனுக்காக என்று ஒரு மழை பெய்யும். மூன்றாவது மழை மாதர் கற்புடை மங்கையர்கோர் மழை. கணவனை தவிர பிற ஆடவரை மனத்தாலும் நினைத்திராத கற்புடைய மங்கையர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்காக ஒரு மழை. இப்படி இந்த மழைக்கு பின்னாலே மூன்று காரணங்கள் இருக்கிறது.
என்று சொல்லிவிட்டு, என்னால் இப்பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் வலியுறுத்த முடியும். இன்றைய காலகட்டத்தில் இரண்டு விஷயங்களை என்னால் வலியுறுத்த முடியாது. அது என்னுடைய கையை விட்டு விலகி சென்று விட்டது. வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை என்று சொல்லுகின்ற அந்த வேதம் ஓதுகின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அதை சொல்லி அதற்காக நீங்கள் வேதம் ஓத வேண்டும் என்று அதை நான் வலியுறுத்தலாம், அந்த கடமை எனக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அரசன் நீதியோடு ஆண்டால் ஒரு மழை என்று இருக்கிறதே, இன்றைக்கு ராஜாக்களுடைய காலம் இல்லை, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயக நாட்டிலே மக்களால் தேர்வு செய்யப்படுகின்ற பிரதிநிதி தான் இன்றைக்கு நாட்டை ஆளுகின்றார். ஆகையினாலே இன்றைக்கு யார் எப்பொழுது எப்படி பதவிக்கு வருவார்கள் என்பது தெரியாத ஒரு நிலை. யாருக்கும் பதவியும் நிரந்தரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்னை போன்றவர்கள் அரசாட்சி புரிபவர்களிடம் சென்று இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லும் ஒரு சூழலும் காலம் மாறிவிட்டது இல்லை. இன்னும் சொல்ல போனால் வேத கருத்துக்களுக்கு எதிர்மறையான கொள்கைகளை கொண்டவர்கள் எல்லாம் ஆள வருகின்ற காரணத்தினாலே என் போன்றவர்களுடைய கருத்துக்களை அவர்களும் ஏற்பதற்கு தயாராக இல்லை. ஆகையினால் இரண்டாவது காரணம் இல்லை. மூன்றாவது, பெண்கள் கற்புடை மாந்தர்கள் என்று பெண்களை சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. முன்பெல்லாம் பால்ய விவாகம் நடக்கும். இதனாலே ஒரு பெண் எந்த நிலையிலேயும் கெட்டுப்போதல் என்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. பருவம் வரும்பொழுதே கணவன் அருகிலேயே இருப்பான், அதனாலே ஒரு பாதுகாப்பு இருந்தது. இன்றைக்கு அரசாங்கமே 18 வயது 21 வயது என்று நிர்ணயம் செய்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு பெண் மக்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் திருமணம் நடக்கலாம் என்று எல்லாமே கையை விட்டு சென்று காலமாற்றம் ஏற்பட்டு விட்ட நிலையிலே இன்றைக்கு வாழ்க்கை முறை பெரிதும் மாறிப்போய்விட்ட காரணத்தினாலே இந்த மூன்று மழையிலே இரண்டு மழையை வலியுறுத்துகின்ற கடப்பாடு இருக்கிறதே, அது இல்லை. ஒன்றே ஒன்றுதான் கையில் இருக்கிறது, அது வேதம். ஆகினாலே அதை நான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று பெரியவர் அவர்கள் இந்த பாட்டை சுற்று வேதத்தை சொல்லி நமக்கு ஒரு அருமையான விளக்கத்தை தந்திருக்கின்றார். நிறைய இருக்கிறது, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.